என் இனிய மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதிராஜா, எவ்வளோ விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். என் சந்தோஷங்களையும் துக்கங்களையும் வருத்தங்களையும் மனவேதனைகளையும் அது என்னுடைய கடமை. பொதுவாக தமிழர்களில் உழைப்பால் உயர்ந்தவர்கள் உலகில் தன் பெயரை நிலைநாட்டிய தமிழர்கள். இப்போ கேஎஸ்யூன்னா கெண்டை ஃப்ரைடு சிக்கன், அதை கண்டு உலகம் வரணை, அதை மாதிரி தமிழ்நாட்டில் நான் ரொம்ப ரசிப்பேன் சில பேர். விஜிபி பன்னீர்தாஸ், வசந்தன் கோ, வசந்தகுமார், எம்ஜிஎம், இது மாதிரி கீழ்த்தட்டு கீழ் மட்டத்தில் இருந்து உழைப்பால் மேலே வந்தவர்கள் புத்திசாலி தான். அதிலும் வசந்தன்கோ, வசந்தகுமார் ஒரு பணங்காட்டு பூமியிலே பிறந்த அண்ணா குமரியானந்தன். பள்ளிக்கூட நாட்களில் குமரியானந்தன் எங்கு பேசினாலும் சரி உடனே போயிருக்கேன், அது அரசியல் பேசுறேன். பெரிய காங்கிரஸ்வாதி பேச்சு அப்படி இருக்கும் குமரி அண்ணன். அதுக்கப்புறம் அவருடைய சகோதரர் உழைப்பால் உயர்ந்தவர்கள் பிஜேபி மாதிரி. நான் இவ்வளவு ஒரு கொடூரமான நிலைக்கு அவர் தள்ளப்படுவார் நினைக்கவே இல்லை. மிகவும் சுறுசுறுப்பானவன், புத்திசாலி, அற்புதமான நேசம் கொண்ட மனிதன், எல்லாருக்கும் எல்லா பொருள்களும் சென்றடைய வேண்டும் அப்படின்னு தவணை முறைகளில் ரொம்ப பிரமாதமாக பண்ணி ஏறெடுத்தவர். உலகம் புறம் வசந்தன் கொண்டா தெரியும், எப்படி கேஎஸ்வி தெரியுதோ அது மாதிரி. ஓஹோ, உலகத்தில் தமிழனுடைய பெயரை நிலைநாட்டியவர்கள் முக்கியமான எனக்கு அதிகமாக பழக்கம் இல்லை. நான் அவனோடு தூர இருந்து ரசிப்பேன். அவருடைய ட்ரெஸ், சுறுசுறுப்பான நடை, ஒரு அற்புதமான மனிதன். இந்த கொரோனாவுக்கு இவ்வளவு வலிமை இருக்கிறதா, கொண்டு தீர்த்துறது எல்லாத்தையும், இன்னும் பயமாக எவ்வளவு நல்லவர்கள் என்று தூக்கிட்டு போக போறாங்க. பிரயோஜனம் இல்லாத மனிதனை நீ கொண்டு போ, அது கூட எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் இந்த நாட்டுக்கு பிரயோஜனம், ஒரு எம்பி பாராளுமன்றத்தில் தலைமை செய்தவர், சட்டசபையில் தலைமை செய்தவர், அரசியல் கட்சியில் மாறுபட்ட கருத்துக்கு மீதவர, எந்த அரசியல்வாதியும் வெறுத்ததில்லை வசந்தகுமார். எல்லோரையும் தோளோடு தோல் சூர்த்து ஒரு பழக்கம் இல்லாமல் ஒரு அற்புதமான மனிதன். அவரை இழந்தது எனக்கு எங்கள் பிரேயர் எஸ்பிபிக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இந்த கொரோனாவால் தாக்கப்பட்ட அத்தனை பேர்களுக்கும், பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்குமான பிரார்த்தனை. இப்போ கூட சொல்லுவேன், இந்த உலகில் அது ஜப்பானில் இருக்கட்டும், அமெரிக்காவில் இருக்கட்டும், ஜெர்மனியாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் எழுந்து வர வேண்டும். என் வசந்தன்கோ, வசந்தகுமாருக்கு ஏற்பட்ட கதி யாருக்கும் வரக்கூடாது. ஏன் கஷ்டமாக இருக்கு, ஏன்னா தமிழர்கள் எல்லாரும் பெருமைப்பட வேண்டி மிகப்பெரிய வியாபாரி மட்டுமல்ல, கடமை உள்ளவன், பொது சேவை உள்ளவன், வியாபாரிக்கே அது வேற சிந்தனை. அத்தகைய மனிதனுடைய இழப்புக்கு நாம் அனைவரும் வாழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம். அந்த குடும்பத்திற்கு தேர்தல் சொல்வது என்பது வார்த்தைகளால் முடியவே முடியாது. மனமார்ந்து வசந்தகுமார், எங்கிருந்தாலும் உங்கள் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். உங்கள் வாரிசுகள் உங்கள் பெயரை காப்பாற்றுவார்கள். தமிழ் மக்கள், உலகம் முழுவதும் உள்ள தமிழ் மக்கள் வசந்தன் கோ, வசந்தகுமார் உங்கள் நினைவில் நிறுத்துவார்கள். உங்கள் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்கிறேன். நன்றி.